தமிழ் வின்டியூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிமேல் தொடர்ந்து மூலிகைகளை பற்றிய காணொளியை பதிய விடுவேன். கல்யாண முருக்கன் என்ற நெருப்புக்குட்டை மரம், முள் முருக்கன் மரம், கிஞ்சிகம் என்ற பெயரில் அழைக்கப்படுவது, இதனுடைய பயன்களை குறிப்பிடுகிறேன். இதில் இலை, பூ, விதை, பட்டை இவைகள் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. பொதுவாக பித்த சிலத்துமப்பிணிகளுக்கு சூட்டை தணித்து மலத்தை வெளியே தள்ளி கோளையை அகற்றும் சக்தி கொண்டதாகும். புழுக்களையும் கிருமிகளையும் இதன் இலைச்சாறு அளிக்கும். சிறுநீரை பெருக்கி தள்ளும். சூதக தடை நீக்கி சூதக வாயுவை கண்டிக்கும். இதன் சாறு குழந்தைகளுக்கு வாந்தியாகி வயிற்றில் உள்ள புளிப்பு கோளை கபக்கட்டு நீக்கி நல்ல பசி ஜீர்ண சக்தி உண்டாக்கும். பிறந்த ஒரு மாத குழந்தைகளுக்கு 10 துளி சாற்றில் 10 துளி வெந்நீர் கலந்து புகட்டலாம். வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறி அஜீரணம், மந்தம், இருமல் குணமாகும். ஆஸ்துமா வியாதிக்கு வெள்ளை கல்யாண முருக்கன் இலையை இடித்து பிழிந்த சாறு 1 அவுன்ஸ், வெள்ளை வெங்காயம் இடித்து பிழிந்த சாறு 1 அவுன்ஸ், புழுங்கலரிசி கொதிக்கும் போது கொதி நீரை எடுத்து 2 அவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கி காலை மாலை பருகி வர நாட்பட்ட ஆஸ்துமா குணமாகும். பத்தியம் மாமிச உணவு, புகை போகம் கூடாது. இச்சாப்பத்தியம் இருக்க வேண்டும். இதனுடைய இலை சிறுநீர் பெருக்கும், மலமிளக்கும், ருது உண்டாக்கும், பால் பெருக்கும். வாந்தி, வயிற்றுவலி, பித்தசுரம், அச்சரம், அனல், வாய்வெக்காடு இவைகளை நீக்கி உடலுக்கு வன்மையை உண்டாக்கும். பூ கர்ப்பப்பையில், பெண்களின் கர்ப்பப்பையில் கட்டிய இரத்த குண்மத்தை குணப்படுத்தும். இலைச்சாறு 1 தேக்கரண்டி எடுத்து அத்துடன் 1 மேசை விளக்கரண்டியை சேர்த்து காலை மாலை 3 நாள் சாப்பிட சீதபேதி குணமாகும். இலைச்சாறு 50 மில்லி எடுத்து தேன் சேர்த்து உள்ளுக்கு கொடுக்க வயிற்று புழுக்கள் வெடிப்பெறும். அதிகாலையில் சாப்பிட வேண்டும். இது நீர்மலப்போக்கியாய் பேதியாகும். இலையை நறுக்கி சுடுதண்ணியில் விட்டு நல்ல சுட்டுடனே கீழ்வாதத்துக்கு வைத்து கட்டினால் வலி நீங்கும். அரையாப்பு கட்டிக்கும் இலையை அரைத்து கட்டலாம். இதன் இலையையும் தேங்காய் எண்ணெய் 2 தேங்காய் எண்ணெயில் சமைத்து சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும். நமக்கு தேவையான அளவு சாப்பிடலாம். இதன் இலை ரசத்தை தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வரையில் காலை மாலையில் உட்கொண்டு வரின் சூதத்தில் உண்டான வயிற்று வலியை போக்கி மிக பருத்த உடலை இலக்கி செய்து மலட்டு நோயை நீக்கும். அதாவது பெண்கள் ஒரு சிலர் உடல் பருத்து போய் சரியாக மாதவிடாய் ஆகாது. அவர்கள் இதன் இலைச்சாறை 1 அவுன்ஸ் காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தால் உடல் பருத்த உடல் இலைக்கும். மாதவிடாய் தடையை நீக்கி மாதவிடாய் போக செய்யும். மலட்டு நோயையும் நீக்கும். உயிரணுக்களை பெருக்கும். மூத்திர எரிச்சல், மூத்திர தடை முதலிய நோய்களுக்கு இதனை இலைச்சாற்றை காலை மாலை என 2 வேளையும் கொடுத்து வர மூத்திர எரிச்சல், மூத்திர தடை முதலியவை நீங்கும். பூவை குடிநீரிட்டு குடித்தாலும் அல்லது கர்ப்பப்பைக்கு நேராக அடிவயிற்றில் வைத்து கட்டினாலும் இரத்த குண்மத்தை போக்கும், வயிற்று வலியையும் குணப்படுத்தும். விதைத்தூள், சர்க்கரை சேர்த்து விளக்கெண்ணெயில் சிறிதளவு சேர்த்து சாப்பிட மலம் கழியும், மலக்கிருமிகள் வெளியாகும். இதன் பட்டையும் புண் கிருமியில் நிறைந்த புண்ணை குணப்படுத்த பயன்படும். நன்றி. தமிழ் வின்டியூப்புக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டுகிறேன். தயவுசெய்து தங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களிடம் சொல்லி என் தமிழ் வின்டியூப்புக்கு சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள், அதை பார்க்க சொல்லுங்கள். சர்வ மேகா ராஜாங்க எண்ணெய் என்ற இதில் இந்த கல்யாண முருக்கன் சேர்கிறது. இது தீராத பல கரப்பான், சொறி சிறங்கு, பார்பர் ஷாப் கடி என்று சொல்வார்கள். சலூன் கடையில் நமக்கு ஷேவிங் செய்யும்போது முகவாய்க்கட்டையில் தாடை பகுதியில் கடி போல வரும். அது புண், தொற்று புண்கள், சொறிகள் இவைகள் உருவாகும். இதற்கு சர்வ மேக ராஜாங்க எண்ணெய் தடவினால் கேட்கும். மேலும் வெள்ளை கல்யாண முருக்கன் இலை 1 பழம், முற்றிய தேங்காய் பருப்பு 1 பழம், சிறிய துண்டு மஞ்சள் 1 பழம் மை போல அரைத்து 2 வேளைகளின் மேலே தடவி படுத்து தூங்க பிறகு காலையில் எழுந்து குளித்து வரை யாவும் மறைந்துவிடும். 3 முதல் 1 வாரத்திற்குள் மறியும்.
உளுக்கு இலைச்சாறு இரண்டு தேக்கரண்டி தினம் ஒரு வேளை சாப்பிடுவது மலத்தை இலைக்கு கிருமிகளை கொன்று தோல் வியாதிகள் குணமாகும். மேலும் இந்த மூலிகையை கருவுற்ற பெண்கள் இதை சாப்பிடக்கூடாது. இதற்கு கல்யாண முருக்கன் என்ற மர பெயர் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, திருமண ஆசை இல்லாமல் இருக்கும் ஆண்கள் பெண்கள் இவர்கள் இருவரும் இந்த மரத்தை இதில் உள்ள மூலிகைகளை பயன்படுத்தினால் திருமண ஆசை வரும், கல்யாணத்திற்கு ஒருவரை தயார்படுத்தும். அதனால்தான் இதை கல்யாண முருக்கன் என்று பெயர். பெண்களுக்கு அதிகமாக பயன்படும். ஆண்களுக்கு இதன் வேர்பட்டை விதைத்தூள் பூக்கள் இவைகள் சாப்பிடலாம், அவருடைய உடல் வலிமை பெறும். ஆண் பெண் இருவரையும் திருமணத்துக்கு தயார்படுத்துவதால் கல்யாணத்திற்கு தயார்படுத்துவதாலே இதை கல்யாண முருக்கன் மரம் என்று பெயர். திருமணம் ஆசை இல்லாதவர்களுக்கு திருமண ஆசையை உண்டு செய்யும். நன்றி. தமிழ் வின் டியூப் தங்களுக்கு மிகவும் நன்றி சொல்கிறது. நன்றி.